بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜலஷானு தலை நல்லடியார்களே, கடந்த ஜனவரி 31 அன்று ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறைகூவலை நம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே விடுத்து, பல மாதங்களாக ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பரிசுத்தமான முறையிலே கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும், நம் சமுதாய மக்கள் அடிப்படை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய லா இலாஹா இல்லல்லா என்கிற இந்த திருக்களிமாவிற்கு எதிரான நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழங்கும் பொழுது சொல்லுகிறார்கள், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதை அவர்கள் நம்புகிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் கபர்களை வணங்குவதும் உயிரோடு உள்ளவர்களை வணங்குவதும் கொடிமரத்தை வணங்குவதும் ஜண்டா என்கிற பெயரில் வணக்கங்கள் செலுத்துவதும் இப்படி பல்வேறு விதமான வணக்கங்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை பகிரங்கமாக நம் சமுதாய மக்கள் இணை வைப்பு காரியமாக அரங்கேற்றக்கூடிய நேரத்திலே அதிலிருந்து நம் சமுதாய மக்களை மீட்டெடுக்க வேண்டும். தட்டு தாயத்து நம்பிக்கை இருக்கிறது, பல்வேறு விதமான மூடத்தனமான நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த நம்பிக்கைகள் அத்தனையுமே லா இலாஹா இல்லல்லா என்கிற இந்த சத்திய கொள்கைக்கு எதிரான காரியங்களாக இருக்கிறது. அப்படி என்றால் இதை ஒரு மிகப்பெரிய திட்டமாக கையில் எடுத்து ஒரு நாள் மாநாடு என்று இல்லாமல் அந்த மாநாட்டை மையப்படுத்தி பல மாதங்களாக அதற்காக உழைத்து இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்வான நோக்கத்திலே அது அறிவிக்கப்பட்டது. அதன்படி செயல்பாடுகள் நடத்தப்பட்டன. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினாலே இணை வைப்பிலே மூழ்கியிருந்த மக்கள், தர்கா நம்பிக்கை, தட்டு தாயத்த நம்பிக்கை, இது போன்ற நம்பிக்கையில் இருந்தவர்கள் அந்த நம்பிக்கை விட்டு அல்லாஹுடைய அருளால் விலகி வந்தார்கள். இணை வைப்பு பொருட்களை மலை அளவிற்கு குவிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த சத்திய கருத்தை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் மீண்டு வராமல் அந்த இணை வைப்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு பெரும் பகுதி மக்களுக்கு, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு லா இலாக இல்லல்லா என்று சொன்னால் அதை வெறும் மந்திர சொல்லாக இல்லாமல் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை, உண்மையை பல்வேறு எதிர்ப்புகளும் தடுப்புகளும் இருந்தபோதும் கொண்டு போய் சேர்ப்பித்து இருக்கிறோம். இது நம்முடைய நம்பிக்கையினே ஒரு பகுதி. லா இலாக இல்லல்லா என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஈமானில் ஒரு பகுதி லா இலாக இல்லல்லா. மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய இந்த திருக்களிமா இருக்கிறது. அதை முன்மொழியக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் அவருடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு இறை தூதர் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. இதுதான் உண்மை. சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லிவிடுவார்கள். நம் சமுதாயத்தில் பெரும்பகுதி மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் அதை சொல்லுகிறார்கள், அதை களிமாகவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் எப்படி அதை நம்ப வேண்டும், முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னால் என்ன அதனுடைய பொருள், அது வெறும் மந்திர சொல்லா அல்லது அதை உண்மைப்படுத்தும் விதமாக நாம் அதற்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டுமா என்கிற விஷயத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் இதிலும் சரி எப்படி லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி அதற்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அதுபோன்றே இந்த முஹம்மது ரசூலுல்லா என்கிற இந்த நம்பிக்கையிலும் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை நமக்கு தூதராக தந்திருக்கிறான். தூதர் என்றால்
அல்லாஹ் இவர்களுக்கு தூது செய்திகளை கொடுப்பான். அதான் தூதர். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எத்தனையோ நல்ல மக்கள் வாழ்ந்தார்கள். இறை தூதரோடு நம்பிக்கை கொண்டிருந்த சஹாபாக்கள் அத்தனை பேருமே நல்ல மக்கள் தான். ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு நாம் யாரையெல்லாம் மகான்கள் என்று சொல்கிறோமோ, அவர்களுக்காக அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டிருக்கிறோமோ, இவர்களை எல்லாம் விட இஸ்லாமிய நம்பிக்கையிலே அவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள். சஹாபாக்கள் என்பவர்கள் சிறந்தவர்கள். அல்லாஹுடைய தூதரவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், சஹாபாக்களுக்கு அல்லாவிடம் இருந்து செய்திகள் வராது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னால் இந்த முஹம்மது அவர்களுக்கு தான் அல்லாவிடம் இருந்து வஹீ செய்தி வரும். இதுதான் ரசூலுல்லா என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை ஒரு முஸ்லீம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும்? இதை நம்புகிறார். நடைமுறைப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன? அவர்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் வஹீயாக அறிவித்திருக்கிறானோ, எதை மார்க்கமாக நமக்கு அனுமதித்திருக்கிறானோ, அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். ஒரு தூதரின் வழியாகத்தான் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. இறைவன் அவன் புறத்து செய்திகளை மனிதர்களுக்கு இப்படி அள்ளி போற்ற மாட்டான். எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பிப்பது அல்லாஹுக்கு கடினமான காரியமே கிடையாது. இன்னைக்கு வாழக்கூடிய 800 கோடி மக்கள் உலகிலே வாழுகிறார்கள் என்று சொன்னால், 800 கோடி மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு சட்டத்தையோ ஒரு செய்தியோ சொல்ல வேண்டும் என்று நாடினால் எல்லோருக்கும் கொடுப்பது அல்லாஹுக்கு சிரமமா? அவனுக்கு அது சிரமம் இல்லை. ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹ் படிப்படியாக தூதர்களை அனுப்புகிறான். ஏராளமான இறை தூதர்கள் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த தூதர்களை அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தூதராக அனுப்பினான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ 14 நூற்றாண்டுகளுக்கு முன் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். இந்த தூதருக்கு என்ன சிறப்பை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று கேட்டால், அந்த தூதருக்கு பிறகு வேறு தூதர்கள் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அனுப்பப்பட்ட நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது. எல்லா நபியும் நாம் சமமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும், நபி மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, ஏன்னா நபிமார்களை நம்பக்கூடிய நம்பிக்கை என்பது நம்முடைய ஈமானில் ஒரு பகுதி. ஒரு முஸ்லிம் இப்படி நம்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறார். அந்த தூதருக்கு முன் அனுப்பப்பட்ட ஏனைய தூதர்களை அவர் நம்பவில்லை என்று சொன்னால் அவர் ஈமானை இழந்து விட்டார். இல்லையே, ரசூலை நம்புகிறாரே, அல்லாஹுடைய தூதரை நம்பிட்டாரே. ஈசாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்ராஹிமை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய பிள்ளைகள் இஸ்மாயில் இசஹாக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாக்கூப் அலை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நம்பிக்கை சரியில்லை. தூதர்களை நம்ப வேண்டும் என்கிற நம்பிக்கை நம்முடைய ஈமானில் ஒரு பகுதி. அந்த தூதர்களுடைய நம்பிக்கையில நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் முஹம்மது ரசூல், அல்லாஹுடைய தூதர், ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர். எப்படிப்பட்ட தூதர் என்று சொன்னால், இவர்களுக்கு பின் எந்த தூதர்களும் கிடையாது. இந்த தூதரோடு அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். அல் யௌமா அக்மல் துலக்கும் தீனக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்றோடு இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். அப்படி என்றால் அல்லாஹ் என்ன செய்தியை சொல்ல வருகிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி வஹீ கிடையாது, இனி தூதர்கள் கிடையாது, இனி மார்க்கம் என்று சொல்வதற்கு எதுவும் கிடையாது. முஹம்மது ரசூல் என்று நம்பக்கூடிய நம்பிக்கையில் இதெல்லாம் அடங்குது. கடைசி தூதர் என்று ஒப்புக்கொண்ட பிறகு, அவர்களுக்கு பின் அல்லாஹ் யாரையும் தூதராக தேர்வு செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு, அதன் பின் யாருக்கும் அல்லாஹ் வஹீயுடைய செய்திகளை கொடுக்க மாட்டான் என்று நம்பக்கூடிய நம்பிக்கையிலே இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நிறைவு செய்து விட்டான். இதற்கு பிறகு எந்த தொடர்ச்சியும் கிடையாது. இப்படி நம்முடைய சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? நம் சமுதாயத்தினுடைய நடவடிக்கையை நீங்கள் பாருங்கள். அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று நம்பக்கூடிய இந்த நம்பிக்கையிலே அவர்களோடு மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டோம். நாங்கள் எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை மட்டும் நாங்கள் செய்வோம், எதை தடுத்தார்களோ அதை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்வோம். எது இறை தூதர் சொல்லாத ஒரு காரியமோ அது இந்த சமுதாயத்திலே வழிகேடு. இப்படி புரிந்திருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. திருக்குறானை நீங்கள் எடுத்து பாருங்கள். திருக்குறானுடைய வசனங்களை அவரவர் தம்முடைய தாய்மொழியிலே வாசிக்கக்கூடிய அளவிற்கு தர்ஜுமாக்கள் வந்துவிட்டது. தமிழ் மொழி பேசக்கூடியவர் தமிழிலே வாசிக்கலாம்,
வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள் உங்கள் மொழியிலே திருக்குறானை எடுத்து வாசிக்க முடியும். ஒரு காலகட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த திருக்குறானை அரபி பண்டிதர்கள் மட்டுமே, ஆலிம் பெருமக்கள் மட்டுமே தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. குரானை ஓதுவோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பார்த்து வாசிப்போம், அதனுடைய பொருள் நமக்கு தெரியாது. இது போன்ற ஒரு காலகட்டங்கள் இருந்த பொழுது அவர்கள் எதை நமக்கு மார்க்கம் என்று சொல்லுகிறார்களோ அதை நம்புகிற நிலைமை நம்மிடத்தில் இருந்தது. எந்த ஒன்றையும் குரானை எடுத்து பார்த்து ஆய்வு செய்வதற்கு, நீங்க இப்படி சொல்றீங்க, குரான் அதற்கு மாற்றமா சொல்லுது என்று மறுப்பதற்கு இடமில்லாத நிலைமை இருந்தது. அந்த நிலைமையை சில வழிகட்ட ஆலிம்கள் தங்களுக்கு வசதியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் நினைத்தவாறு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும், உண்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு அப்படியே கொண்டு போய் சேர்ப்பித்து விடக்கூடாது, இந்த மார்க்கத்தை வைத்து நாம் சில பிழைப்புகளை நடத்த வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நம்ம சமுதாயத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யக்கூடிய நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், குழந்தை பிறந்து விட்டால் நமக்கு ஒரு ஆலிம்சா தேவைப்படுது. குழந்தை ஆம்பளை பிள்ளையா, அவருக்கு கத்தனா பண்ணணுமா, கண்டிப்பாக ஆலிம்சா தேவைப்படுது. கல்யாணம் முடிக்கணுமா, அவர் தேவைப்படுது. கல்யாணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சடங்குகளா, அவர் தேவைப்படுது. மார்க்கத்திலே இஸ்லாத்திலே சடங்குகள் கிடையாது, எது நடந்தாலும் அவர் நமக்கு தேவைப்படுகிறது. இறப்பு ஏற்படுகிறதா, இறப்புக்கு அவர் தேவைப்படுகிறது. எல்லா காரியங்களும் அன்றாடம் நாம் செய்து கொள்ளக்கூடிய அலுவல்கள் கூட, இஸ்லாம் நமக்கு எளிமையாக கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் கூட அவரை தொடர்பு படுத்தி அவர் வந்து நிற்க வேண்டும், அவருக்கு ஏதேனும் ஒரு சன்மானம் கொடுக்கப்பட வேண்டும், அதன் மூலம் ஒரு வருமானம் என்பதை இந்த சமூகத்திலே நடைமுறை நாம் படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நடைமுறையை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலும் நாம் சிந்தித்தது கிடையாது, ஏன் குழந்தை பிறந்தா பாங்கு சொல்றதுக்கு ஒரு காதில் பாங்கு சொல்லணும், ஒரு காதில் இக்காமத்தை சொல்லணும், இப்படி இஸ்லாத்தில் வழிமுறை இருக்கா, ஏன் கண்டிப்பாக அசரத்தை கூப்பிடணும், அவர் வந்து சொல்லணுமா என்று நாம் சிந்தித்தது கிடையாது. கடை திறந்து வியாபாரம் பண்ணுங்க, அல்லாஹ் மீது தவக்கல் வைங்க, நல்லா சிந்திச்சு இன்றைக்கி என்ன வியாபாரத்திற்கு ஏற்ற சூழல் இருக்குது, எதை முதலீடு செய்தால், எதிலே முதலீடு செய்தால் வருமானம் கிடைக்கும், அதை உங்கள் அறிவு கொண்டு ஆய்வு பண்ணுங்க. அனுமதிக்கப்பட்ட வழியில் ஹலாலான முறையில் முதலீடு செய்யுங்க, அனுமதிக்கப்பட்ட வழியில் வியாபாரத்தை செய்யுங்க, இது நம்மோடு முடிஞ்சு போயிடும். அவரவர் தன்னுடைய திறமைக்கு ஏற்ப தொழிலை செய்ய முடியும், வியாபாரத்தை செய்ய முடியும். கடை திறப்பு என்று சொன்னால் அங்கே கண்டிப்பாக ஆலிம்சா இருக்கணும். அவர் வரணும், அதிகாலை ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு கடையை திறக்கணும். அந்த நாளில் அவர் அங்கே வந்து ஃபாத்தியா ஓதணும். ஃபாத்தியா இல்லாமல் கடையை திறந்தோம் என்று சொன்னால் பரக்கத்து இல்லைன்னு நம்ம நம்புகிறோமே. எல்லாத்திலையுமே அவர் வர்றாரே, அப்படி வருகிற நிலையை சமுதாயத்திலே ஏற்படுத்தினார்கள். ஒரு காலகட்டத்திலே திருக்குறானை நேரடியாக மக்கள் வாசிக்க முடியாத நிலைமை இருந்தது, இப்போ வாசிக்க முடியும். குரானை எடுத்து பாருங்கள், நடைமுறையில் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு நம்ம எப்படி நம்முடைய நிலைமை இருக்குன்னு சொன்னால், தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் தூதரை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இல்லை, அந்த தூதருக்கு கட்டுப்படுகிற சமுதாயமாக இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் குரான் என்ன நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கையாளர் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது. அல்லாஹ் வசனத்து வசனங்களை நமக்கு அருளி இருக்கிறான். எப்படியெல்லாம் சொல்றான்னு கேட்டா, சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் அதீவுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபா இன் தவல்லவ் ஃபா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போரே அல்லாஹ் நேசிக்க மாட்டான். கட்டுப்பட வேண்டும், மார்க்கத்திலே கட்டுப்பட வேண்டும். யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, குல் அதீவுல்லாஹ ரசூல், அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், அவன் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். வேறு நிபந்தனைகள் இஸ்லாத்திலே போடப்படவில்லை. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, குல் அதீவுல்லாஹ வ ரசூலா, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபுதிலு ஆமாலுக்கும், உங்கள் அமல்களை நன்மைகளை நீங்கள் பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த வசனம் என்ன எச்சரிக்கை செய்கிறது என்று சொன்னால், நிறைய நல்ல அமல்கள் செய்கிறீங்க, தொழுகிறீங்க, நோன்பு நோற்கிறீங்க, தான தர்மங்கள் செய்கிறீங்க, இப்படி எத்தனையோ அமல்களை நற்காரியங்களை செய்கிறீர்கள். அவற்றை நீங்கள் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நிபந்தனை? அல்லாஹுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும்.
கட்டுப்படுதலில் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தால் இந்த தூதரை தாண்டி அல்லாஹ்வுடைய உத்தரவு யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது இதை தாண்டி போகவே இல்லை. ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் நிறுத்திக்கிறான். ஏன்? அவர்களை தான் அல்லாஹ் தூதராக தேர்வு செஞ்சிருக்கிறான். அவங்களுக்கு தான் அல்லாஹ் வஹியை கொடுப்பான். அதை தாண்டி வேறு யாருக்கும் இந்த இறை செய்தி கொடுக்கப்படாது. சூரத்துல் நிசாவுடைய 59வது வசனம், 4வது அத்தியாயம் 59வது வசனத்தில் இந்த கட்டுப்படுதல் என்பதில் அல்லாஹ் சற்று கூடுதலாக சொல்லுவான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, அதீவுல்லாஹ வ அதீவு ரசூல், அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இது இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நாம் கட்டுப்படலாம் என்பதை சொல்லக்கூடிய வசனம். இதில் கூட அல்லாஹ் எப்படி அந்த வாசலை அடைக்கிறான்னு சொன்னான். மார்க்க விஷயத்திலே ரசூலுல்லாவை தாண்டி வேறு எவருக்கும் அதிகாரம் போய்விடக் கூடாது என்பதிலே அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த வசனத்தை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், இந்தனா சாத்தும் ஃபிஷையின், ஏதேனும் ஒரு காரியத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கட்டுப்படணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுகிற பொழுது இறை தூதருடைய இடத்துல கொண்டு போய் சமமாக வச்சிடக்கூடாது இல்லை. அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லா மாதிரி வேறு யாரையும் வச்சிடக்கூடாது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஏதேனும் ஒரு காரியத்தில் நீங்கள் முரண்பட்டால் ஃபருத்துஹு இலல்லாஹி வ ரசூலுஹி, அதை நீங்கள் அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள். இன் குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய மக்களாக இருந்தால், ஜாலிக ஹைருன் வ அஹ்சனு தஅவீல், இதுவே மிக சிறந்ததும் அழகிய வழிமுறையும் ஆகும். ஒரே ஒரு வசனம், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அத்தோடு விட்டுவிடாமல் அல்லாஹ் என்ன நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால், அதிகாரத்தில் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி கண்மூடித்தனமாக இறை தூதருடைய இடத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அதனுடைய வாசலை அடைக்கிறான், தெளிவுபடுத்துகிறான். ஏதேனும் ஒரு முரண்பாடு, ரசூலுல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க, அந்த உத்தரவுக்கு மாற்றமாக ஒரு அதிகாரத்தில் உள்ளவர் சொல்லிவிடுவார், ஒரு ஆட்சியாளர் சொல்லிவிடுவார். அப்படி வருகிற பொழுது அதை நீங்கள் பரிசோதிப்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இடம் ஃபர்ருதுஹு இலல்லாஹி வர் ரசூல், அதை நீங்கள் குர்ஆனுடனும் இறை தூதருடைய வாழ்க்கையுடனும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்ப்பதுதான் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பக்கூடியவனுக்கு அழகு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் சிறந்தது அழகிய வழிமுறை என்று குர்ஆன் சொல்லுகிறது. இத்தனை வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய மதிப்புக்கு உரியவர்கள், நம்பக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் தெளிவாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன, என்ன நிலைமை என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லா என்கிற அடையாளம் அழிந்து விட்டது. முஸ்லிம்கள் வெறும் சடங்குக்கு சம்பிரதாயத்திற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். எல்லா காரியங்களையும் அவர்கள் ஒரு ஷாஃபி இமாமை பின்பற்றியோ ஹனஃபி இமாமை பின்பற்றியோ தங்களை ஒரு மதுஹபுவாதிகள் என்று சொல்லியோ தான் இன்று முஸ்லிம்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, முஹம்மது ரசூலுல்லா என்கிற அடையாளத்தை அவர்கள் தொலைத்து விட்டார்கள். எப்படி தொழுக வேண்டும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் போய் கேளுங்க. நம்மை வழிகேடர்கள் என்று சொல்லுகிறார்கள், சமுதாயத்திலே குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் என்று சொன்னதற்காக நமக்கு இந்த பட்ட பெயர், இந்த பழிச்சொல், இந்த இழிச்சொல். நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீங்கள, சரி, நீங்கள் நேர்வழியில் இருங்க. உங்களுடைய வழி நேர்வழியா, எங்களது வழி நேர்வழியா எது என்பதை தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது, அது தீர்மானித்துக் கொள்ளட்டும். உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் இதனால விவாதங்கள் வாக்குவாதங்கள் தேவையில்லை. நாம கேட்பது, நீங்கள் நேர்வழிக்குரியவர்கள் என்று சொன்னால் உங்களை எதுல எழுதினாலும் சரி, கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா கூட கல்யாண தஃப்தர்கள் என்ன எழுதுவாங்க தெரியுமா? மணமகன் மணமகள் என்று போட்டுவிட்டு ஷாஃபி அனஃபி என்று அடையாளம் இட வேண்டும். அடையாளம் இடவில்லை என்று சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவிற்கு நம்பிக்கை ஊறி போய் இருக்கிறது. ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும், ஒரு மதுஹபு சார்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனைக்கு இந்த சமுதாயம் வந்து நிற்கிறது. இது எப்படி முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த நம்பிக்கைக்கு ஏற்றதாக இருக்க முடியும்? எப்படி தொழ வேண்டும், அந்த தூதரிடம் பாடம் பெற வேண்டும், எப்படி நோன்பு, எப்படி ஜகாத், எப்படி ஹஜ், எப்படி கொடுக்கல் வாங்கல், எப்படி கடன் ஒப்பந்தம், எப்படி திருமணம், எப்படி தலாக், எப்படி சொத்துக்களை பிரிப்பது, எப்படி வியாபாரம் செய்வது, எது அனுமதிக்கப்பட்டது, எது தடை செய்யப்பட்டது, உண்பதற்கு எது ஏற்றது, உண்பதற்கு எது தடை செய்யப்பட்டது, கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை, பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை,
இரத்த பந்துகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை அத்தனையும் சொல்லி கொடுப்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா என்ன நிலைமை, எல்லாவற்றையும் நான் எதை மேற்கோள் காட்டினேனோ, எதை மேற்கோள் காட்ட நான் தவறி விட்டேனோ, அத்தனை விஷயங்களிலுமே நீங்கள் ஒரு இமாமை மையப்படுத்தி தானே சட்டங்களை எடுக்கிறீர்கள். ஃபிக்கு சட்டம் ஒன்று வச்சிருக்கிறீங்களே, அது சட்டம் என்ன? அந்த சட்டங்கள் அத்தனையுமே இமாம்களால் தொகுக்கப்பட்டது. அதை கொண்டு தான் நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிறீர்கள். எப்படி கைகளை உயர்த்த வேண்டும், கைகளை கட்ட வேண்டும், அத்தஹியாத் அமர்விலே என்ன, எப்படி செயல்பட வேண்டும், என்ன ஓத வேண்டும், அத்தனையுமே நீங்கள் இமாம்களுடைய சட்டங்கள் என்று சொல்லித்தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ராயிதுமுனி உஸல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழ கண்டீர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தொழுமுறை இன்னைக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு மத்தியில் இல்லையே. நோன்பினுடைய சட்டங்கள், நோன்பினுடைய சட்டங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி சட்டங்கள் இல்லையே. நீங்களாக சில துவாக்களை கண்டுபிடிக்கிறீர்கள், நோன்பு நோற்பதற்கு நவாயித்து சௌமாதீன் அன் அதாய் ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. யார் கண்டுபிடித்தது, எந்த நபி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் இந்த தூதருக்கு நோன்பு நோக்கும் பொழுது நோன்பு சஹருக்கான துவா என்று கற்றுக் கொடுத்திருக்கிறானா? அல்லாஹுமா லக்க சும்து என்று ஒரு துவா வச்சிருக்கிறீங்க, நோன்பு திறப்பதற்கு என்று யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? எல்லாம் நடைமுறையில் முஸ்லிம்களோட இரண்டர கலந்து இருக்கிறது. ஃபித்ரா என்று சொன்னால் ஷாஃபிக்கு என்ன சட்டம், ஹனஃபிக்கு என்ன சட்டம், பள்ளிவாசல் போர்டுகளிலே எழுதி போடப்படுகிறது. தொழுகைக்கு உள்ளே அனுமதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? நான்கு இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும் உள்ளே வாருங்கள் என்று சொல்லுகிறீர்களே. எங்க இருக்கு முஹம்மது ரசூலுல்லா? நான் கேட்கிறேன், ஒரு இமாமை சார்ந்து அவர்கள் நல்ல அறிஞர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், அவர்களை நாம் குறைக்கவில்லை. மக்களுடைய நம்பிக்கையை தான் நாம் குறையாக சொல்லுகிறோம், இமாம்களை நாம் குறை சொல்லவில்லை. அவர்கள் செய்த தியாகத்தெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அபு ஹனீஃபா செய்த தியாகங்களாக இருக்கட்டும், ஷாஃபி இமாம் செய்த தியாகங்களாக இருக்கட்டும், ஏனைய எந்த இமாம்களாக இருந்தாலும் சரி. ஆனால் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட இரண்டு இமாம்கள் மூன்று இமாம்களை மட்டும் தேர்வு செய்து வைத்துக் கொண்டு அவர்கள் வழி நடப்போம், அந்த மதுஹபு வழியிலே பயணம் செய்வோம் என்று எடுத்தீர்களே. இப்படி உங்களுக்கு அல்லாஹ் குரானிலே அருள் இருக்கிறானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த இமாம் உங்களுக்கு வழிகாட்டுவார், இவரை பின்பற்றித்தான் நீங்கள் சட்டம் எடுக்க வேண்டும் என்று இவர்களுடைய பெயரை அல்லாஹ் சொல்லி அபு ஹனீஃபா வழிபடி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வாசலை திறந்து வைத்திருக்கிறானா? அப்படி பார்க்க முடியலையே. ஷாஃபி இமாமை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழும் காலத்தில், எனக்கு பிறகு அடுத்த தலைமுறையிலே இவர்கள் வர இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றி நடங்கள், அவர்களை அச்சிலம் பிசராமல் அப்படியே நடங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியலையே. அல்லாஹும் சொல்லல, ரசூலும் சொல்லவில்லை என்று சொன்னால் எப்படி நீங்கள் ஒரு இமாமை தேர்ந்தெடுத்தீர்கள்? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடைபெறுகின்ற யுத்தமே அந்த யுத்தம் தானே. உங்களை சுன்னத்து ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹுடைய தூதரவருடைய சுன்னத்தை சற்றும் கடைபிடிக்காமல் எங்களோடு யுத்தம் செய்கிறீர்களே. நமக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு இதுதானே. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அதன்படி நடங்க என்று நாங்கள் சொல்லுகிறோம், அதை சொல்லுவதற்கு நீங்கள் யார் என்று எங்களை கேட்கிறீர்கள்? சட்டங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாவற்றையும் அமல்களாக இருக்கட்டும், இபாதத்துகளாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலுமே ஒரு குறிப்பிட்ட இமாம்கள் பெயர் சொல்லி அவர்கள் மதுஹபு என்று சொல்லி நீங்கள் உண்டாக்கி அதன்படி செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் குரானிலிருந்து மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த இமாம் பேரை போட்டிருக்கு, ஏற்றுக்கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலே சொன்னார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். அதை விட்டுவிட்டு நீங்கள் அப்படி நம்புகிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய மதரசாக்களிலே பாடம் எடுத்திருக்கிறார்கள், அதனால் உலக மக்கள் எல்லோரும் ஒரு இமாமி வழிபடி நடக்க வேண்டும் என்று சொல்வது வழிகேடா நேர்வழியா? சிந்தித்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான ஆதாரமும் நமக்கு இல்லையே. அப்படி பின்பற்றுமாறு நமக்கு எந்த விதமான அறிவுறுத்தல்களும் குரானிலும் ரசூலுல்லாஹும் சொல்லவில்லையே, எப்படி அதன்படி நடப்பது? அப்படி இமாம்களுடைய கூற்று என்று சொல்லி சில வழிகளை பின்பற்றினோம் என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டீர்களே, அதன்படி ஏன் நடக்கவில்லை என்று கேட்டால் என்ன பதிலளிப்பது? மறுமை நாளிலே இங்கே தர்க்கம் பண்றீங்க, கூட்டம் போட்டு திட்டுறீங்க, நீங்க தான் நேர்வழியில் இருக்கிறதாக நீங்க உங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொள்கிறீர்கள். அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் எதை போய் பதிலாக சொல்ல போறீங்க? இதை பாருங்கள், இப்படி சிந்தித்து பாருங்கள். அடுத்தது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு இமாம்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதற்கு பிரதானமாக அவர்கள் சொல்வது மிகப்பெரிய வேடிக்கைக்கும் இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை எடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள்.
வெளிப்படையாக ஒரு மார்க்க அறிஞர் சொல்கிறார் தௌஹீதை எதிர்க்கக்கூடியவர்கள் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பல அறிஞர்களுடைய கூற்று என்னவென்று சொன்னால் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை நம்மால் எடுக்க முடியாது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் எல்லாவற்றையும் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம் இந்த தூதரின் வழியாக நாம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சட்டங்களை எடுக்க முடியாது எடுத்து காட்டுங்கள் பார்க்கலாம் இன்னென்ன சட்டங்களை சொல்லி இதையெல்லாம் நீங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுத்து காட்டுங்கள் பார்க்கலாம் இமாம்களுடைய கூற்று இல்லாமல் நீங்கள் சட்டங்களை விளங்க முடியாது என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே ஒரு விஷ கருத்தை நீண்ட காலமாக விதைத்து வைத்திருக்கிறார்கள் பயந்து போய் உட்கார்ந்திருக்கிறாங்க மக்கள்லாம் அரபி படிக்க தெரியாது இலக்கணம் படிக்க தெரியாது என்ன சொல்ல வருகிறார்கள் அதனுடைய நுணுக்கம் என்ன ஒன்னும் தெரியாது எடுக்க முடியாது என்று சொன்னால் அறிஞர் சொன்னால் சரியா தான் இருக்கும் எடுக்க முடியாது போல இருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களை சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான் இந்த தூதருக்கு நாம் வேதத்தை மட்டும் கொடுக்கவில்லை பில் ஹிக்மா ஞானத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கிறோம் வேதத்தை கொடுத்து விட்டு வேதத்தை விளக்கக்கூடிய ஞானத்தை இந்த தூதருக்கு கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் புரிந்து கொள்ள முடியாது எனவே நாங்கள் அனைத்து சட்டங்களையும் ஃபிக்கு சட்டம் இமாம்களுடைய கூற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி முஹம்மது ரசூலுல்லாவை அப்படியே கை கழுவி விட்டார்கள் ரசூலுல்லா இப்ப அவங்களுக்கு தேவையில்லை அல்லாஹுடைய தூதரவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கிற ஹதீதுகளை தேட வேண்டிய எந்த அவசியத்திலும் அவர்கள் இல்லை மக்களுக்கும் என்ன வழி சொல்லுகிறார்கள் புரியாது அங்க போனா தான் புரியும் நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சட்டங்களை பொது மேடையிலே மக்களுக்கு மத்தியிலே சொல்ல முடியாத அளவிற்கு அருவெருப்பான காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டு அதை புனிதம் என்று சொல்லுகிறீர்கள் ரசூலுல்லா சொன்ன மார்க்கம் எங்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள் பின்ன என்ன முஹம்மது ரசூலுல்லா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் உமா என்டிக்கு அனில் ஹவா இந்த தூதர் தன் மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள் இன் ஹுவ இல்லா வஹியின் யுஹா அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் இவர்கள் தன் மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள் எதை மக்களுக்கு மார்க்கம் என்று சொன்னாலும் அதை அத்தனையுமே வஹியின் அடிப்படையில் தான் இருக்கும் இறை செய்தி அறிவிக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் மக்களுக்கு மத்தியிலே பேசுவார்கள் இந்த சிறப்பு உலகத்திலே வாழக்கூடிய இவர்களுக்கும் இல்லை அது சஹாபாக்களாக இருந்தாலும் கிடையாது ஏனென்று சொன்னால் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த நபி தோழர் அந்த நபி தோழராக இருந்தாலும் அந்த நபி தோழருக்கு அல்லாஹ் வஹியை இறக்கவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய இடம் வேறு மற்றவர்களுடைய உம்மத்துடைய இடம் வேறு என்கிற பிரிவு இல்லை என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையிலே கோளாறு இருக்கிறது எத்தனையோ பிதத்தான காரியங்கள் சமுதாயத்திலே நுழைந்திருக்கிறது எத்தனை பிதத்துகள் எத்தனை புதிய புதிய வணக்கங்கள் அடுத்த ரஜபு மாதம் அடுத்த மாதம் வரை இருக்கிறது ஷஃபே மேராஜ் என்கிற வணக்கம் நடைபெறும் அதற்கு அடுத்து ஷாபான் மாதம் வரப்போகிறது ஷஃபே பராத் என்கிற ஒரு நாள் இஸ்லாமிய திருநாள் என்று சொல்லி பண்டிகை தினமாக நமக்கு ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த ஷஃபே மேராஜுக்கும் ஷஃபே பராத்துக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்நாளில் இந்த வார்த்தையாவது உச்சரிச்சிருக்கிறாங்களா ஷஃபே பராத் என்ற ஒரு நாள் இருக்கிறது ஷாபான் 15 அந்த நாளை கொண்டாடுங்கள் சொன்னாங்களா அந்த வார்த்தையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சரிக்கவில்லை என்று சொன்னால் விட்டு விட்டு விலக வேண்டிய ஒரு சமுதாயம் அதிலே ஒரு வணக்கத்தை செலுத்துகிறது நல்லதுதானே என்று சொல்லுகிறது என்றால் நீங்கள் முஹம்மது ரசூலுல்லா என்கிற அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னால் அவர்கள் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை எடுத்துக்கொள்வதுதான் முஹம்மது ரசூலுல்லா அவர்களுடைய இடத்தை வேறு எவருக்கும் கொடுக்க கூடாது என்பதுதான் முஹம்மது ரசூலுல்லா கத்தம் ஃபாத்தியா தர்கா வழிபாடு ஏனைய இணை வைப்பு காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருப்பது அந்த தூதருடைய இடத்தை அதற்கு அடுத்து யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் யார் சொன்னாலும் அதை மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மக்கள் புரிய வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய இடத்தை வேறு எவருக்கும் கொடுக்க மாட்டோம் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்திலே ஏற்பட வேண்டும் உண்மையான அந்த தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக பெயருக்கு மீலாது விழா என்று சொல்லி விழா எடுத்து விட்டோம் என்றால் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்று பொய்யாக சொல்லக்கூடியவர்கள் ரபியுல் அவல் மாசத்திலே நாங்கள் 12 பள்ளிவாசலில் உட்கார்ந்து பக்தி பரவசத்தோடு சுபஹான மௌலிதை ஓதிவிட்டோம் நாங்கள் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்று சொல்லி பொய்யாக ரசூலுல்லாவுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் மௌலிதை என்பது இஸ்லாத்திலே இல்லை ரசூலுல்லா பார்த்தது கூட கிடையாது
பிந்தைய காலத்தில் உண்டாக்கப்பட்டது அதையெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் இவைகள் எல்லாம் இறை தூதரை நேசிப்பதற்கு உண்டான உண்மையான அடையாளமாக இருக்க முடியாது இறை தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் அதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் உண்மையாளர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை எதை சொன்னார்களோ அதை அப்படியே நடப்பது ஏனென்றால் அத்தனையும் இறை செய்தி அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள் எதை விட்டும் அவர்கள் தடுத்து விட்டார்களோ அதில் ஆராய்ச்சி கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் இறை செய்தியின் அடிப்படையில் சொல்லிவிட்டார்கள் அதை விட்டு நாம் விலகுவது தடுக்கப்பட்ட காரியத்தை விட்டு விலகிக் கொள்வது எதை அவர்கள் சொல்லவில்லையோ சொல்லாத காரியங்கள் மார்க்கம் என்று இஸ்லாம் என்று அதனுடைய பெயரிலே நம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கிறதோ அந்த காரியங்கள் அத்தனையுமே வழிகேடு என்பதை நாம் உணர்ந்து கொள்வது இப்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் அந்த தூதருடைய இடத்தை வேறு எவருக்கும் கொடுக்காமல் நாம் நம்புவோம் என்று சொன்னால் உண்மையிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த சொல்லுக்கு அதனுடைய உச்சரிப்புக்கு அதனுடைய நன்மைகளை ஈர் உலகிலும் பெறக்கூடிய மக்களாக இருப்போம் இதற்கு மாற்றமாக வெறும் பெயர் அளவில் மந்திர சொல்லாக நாம் பயன்படுத்திவிட்டு அதற்கு மாற்றமான வழிகளைத்தான் அவர்களுடைய இடத்தை மற்றவர்களுக்கு தான் கொடுப்போம் என்கிற ஒரு சிந்தனையும் செயல்முறையும் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்நாளிலே நரகத்தினுடைய வேதனை தான் பரிசாக கொடுக்கப்படும் என்று எச்சரித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக நம் மீது சொல்லப்படுகின்ற பல்வேறு விமர்சனங்களில் மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்பது பெண்ணடிமைத்தனத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது அனுமதிக்கிறது என்ற ஒரு விமர்சனம் முஸ்லீம் அல்லாத மக்கள் தங்களை பகுத்தறிவாதிகள் என்று பேசக்கூடியவர்கள் மேலை நாட்டு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்வில் பேசக்கூடியவர்கள் அத்தனை பேருடைய வாதங்களிலுமே இது பிரதிபலிப்பதை நீங்கள் எளிதாக பார்க்க முடியும் பெண்ணடிமைத்தனம் பெண்ணடிமைத்தனத்திற்கு எதை அவர்கள் பெரிய சான்றாக சொல்லுவார்கள் என்ன அடிமைத்தனம் பண்றோம் ரெண்டு பிரதானமாக சொல்வார்கள் ஒன்று அவர்கள் ஆடை கண்ணியமாக அவர்கள் தங்களை மறைக்க வேண்டிய பகுதிகளை அவர்கள் மறைத்து நடப்பதை ஒரு பெரிய அடிமைத்தனம் என்பது போல பேசுவார்கள் நாங்கள்லாம் எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கிறோம் அப்படி நீங்க கொடுக்க மாட்டீங்களா அதற்கு அடுத்து பிரதானமாக பேசப்படுவது பெண்களுக்கு எதிராக கொடுக்கப்படுகின்ற முத்தலாக் தலாக்கு விஷயத்திலே நினைத்தவாறு அவர் கொஞ்ச நாள் வாழ்வாரு சுகமா இருப்பாரு பிடிக்கலையா தலாக் 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 என்று கலட்டி விட்டு இப்படி போயிடலாம் வாச வழியா உள்ள போயிட்டு முத்தலாக்கு சொல்லிட்டு கொல்லபுரமா போயிட்டா வேலை முடிஞ்சு போச்சு இப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்புறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உச்சநீதிமன்றத்தில் இந்த முத்தலாக்கு சம்பந்தமாக மறுசீராய்வு செய்யப்பட வேண்டும் தலாக் 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 என்று சொல்லி பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த விவாகரத்தை மறுசீராய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு விசாரணை உச்சநீதிமன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்திரிகையை படித்தவர்களுக்கு தெரியும் அது அதிகமாக அதனுடைய இமேஜ் அந்த பத்திரிகையில் வந்த செய்தி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாமே போச்சு என்ன அவன் பார்க்கிறான்னு கேட்டா இஸ்லாமிய சட்டங்களை இறை சட்டம் என்று சொல்லி இவர்கள் காலகாலமாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதில் தான் இவங்க ஒரு கட்டுப்பட்ட நிலையில் நிற்கிறாங்க அதை உடச்சிட்டோன்னு சொன்னால் எல்லாத்துலேருந்து அவங்க கலண்டு வந்துடுவாங்க அப்படின்னா இஸ்லாமிய பெண்களே அதற்கு எதிராக இருக்கிறார்கள் பார்த்தீர்களா உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஷாயரா பானு இந்துக்களாக போட்டிருக்கிறாங்க இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் மனு செய்திருக்கிறார் இந்த சட்டத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி அப்படின்னு கொண்டு போகிறான் இப்படி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய உண்மை விஷயம் என்னவென்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இறை தூதருடைய வழிமுறையை விட்டதுதான் இதற்கும் காரணம் ஏன்னு கேட்டா நீதிமன்றத்தில் நமக்கு முஸ்லீம் பர்சனலா என்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய அந்த தனியார் சட்டம் இருக்கிறது அது அத்தனையுமே ஹனஃபி மதுஹபு சட்டங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டமே கிடையாது தனியார் சட்டம் வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கிறோம் ஆனால் அந்த தனியார் சட்டத்தில் என்ன சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இறை தூதரவர்கள் திருமணத்தை நடத்த சொன்னார்களோ விவாகரத்து செய்ய சொன்னார்களோ அந்த நடைமுறையில இல்லை முத்தலாக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து சுன்னத்து ஜமாத் என்று பேசக்கூடிய அனைத்து ஆலிம்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் நம்ம தான் மறுக்கிறோம் தலாக் என்பது ஒரு நேரத்தில் ஒரு 100 தலாக் சொன்னாலும் அது ஒரு தலாக் தான் அது 3 வெவ்வேறு காலத்திலே சொல்லப்பட வேண்டும் தலாக்குடி சட்டம் அற்புதமான சட்டம் பெண்களை விவாகரத்து செய்வது பெண்களும் விரும்பினால் ஆண்களை விவாகரத்து செய்வது எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் இஸ்லாமிய சட்டம் இந்த இஸ்லாமிய சட்டம் மறைக்கப்பட்டதனுடைய விளைவு இமாம்கள் என்கிற பெயரிலே இவர்கள் உண்டாக்கிய சட்டத்தை கொண்டு வந்து நுழைத்ததனுடைய விளைவு
நம்முடைய நீதிமன்றத்தில் கூட ஆங்கிலே ஆட்சி காலத்திலே இந்த ஹனஃபி சட்டத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளே கொண்டு வந்து நுழைத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி காச்சிலே பறக்க விட்டார்கள். ஹனஃபி இமாமை இந்த இஸ்லாத்துடைய அவர்தான் அதிகாரத்திற்குரியவர் என்று சொல்லி உள்ளே கொண்டு வந்து நுழைத்தார்கள். இன்று இஸ்லாமிய சட்டம் என்று நினைத்து கொண்டு இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. மூன்று முறை முத்தலாக் முத்தலாக் என்று ஒரே நேரத்தில் சொல்லிவிட்டால் அது விவாகரத்து ஆகிவிடும் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் ஒரு கருத்து விதைக்கப்பட்டதுனால இஸ்லாமிய சட்டமே பெண்ணடிமைத்தனம் செய்யக்கூடிய ஒரு சட்டம், ஒரு கொடூரமான சட்டம், பாரபட்சமான சட்டம் என்று சொல்லி இந்த அளவிற்கு இது விமர்சிக்கப்படுகிறது. இந்த விமர்சனத்திற்கு கூட காரணம் இன்று இருக்கக்கூடிய இந்த மதுஹபுகளை ஆதரிக்கக்கூடிய இந்த உலமாக்கள் என்ற பெயரிலே உலா வரக்கூடியவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டங்களால் நம்முடைய மார்க்கத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பு. இந்த இஸ்லாத்தினுடைய உண்மை சட்டங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருப்பதனால் இஸ்லாமே இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி இந்த மார்க்கத்தின் மீது ஒரு விதமான வெறுப்பு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே இந்த தூதரை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று விட்டதினுடைய விளைவு இந்த அளவிற்கு ஒரு பெரும் பாதிப்பை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதில் இருந்து சுதாரித்துக் கொள்ள வேண்டும், நேர்வழி பெற வேண்டும். அல்லாஹுடைய தூதரை அனைத்து விதமான காரியங்களிலும் பின்பற்றுவதற்கு நாம் உறுதி பூண்ட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்